வாங்க மக்கா வாங்க, எங்க நாடக பார்க்க வாங்க. இது சம்பிரதாயமான பரதநாட்டியம், பரதமுனிவர் சொல்லி வச்சது. இது காலத்துக்கு ஏற்றது. ஆனா இன்னைக்கு காலம் அப்படி இல்லையே. இது பாரம்பரிய மிக்க பரதநாட்டியம். இத பெரியவங்க எல்லாம் ரசிப்பாங்க. இன்னைக்கு சின்ன பசங்க இத விரும்புறதில்ல. நீ வயசு பைய தெரியல, அப்படி தெரியல. அவரை ஆட்டையில சேர்த்துக்க பாவம். வெயிட்டு கீழே இழுக்குது. ஒண்ணு நம்ம கூட
நீங்க எங்க கூடையும் வர வேண்டாம். அதனால தந்திரவி உங்களுக்கு இந்த விவரம் தெரிஞ்சிருக்கும் அப்படி நாங்க நினைச்சோம். முந்திரிகளே மாமா, மாலையை கழட்ட போறார் இந்த மனுஷன். கழட்டு வரா உன்னோடு கூட. கழுத்து விழுந்து இவ்வளவு பெரிய மாலையை கழட்ட முடியவில்லை. கழுத்த முடியாத மாலையுடன் கழுத்து எப்படி வந்து விழுந்தது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இறைவா, இவை திருமண காலத்தில் இப்படிப்பட்ட வில்லங்கம்மா? நான் என்ன தவறு பண்ணேன்? நான் என்ன தவறு பண்ணேன்? Thank you.
மாலைக்கு பதில் வேறு பொருள்களை வாங்கி செல்கிறீர்களா? செட்டியாரியா, பொன் பொருள் ஏராளமாக எங்களிடம் இருக்கிறது. கொடுத்தால் எங்களுடைய மாலையை. என்னிடமும் நிறைய செல்வம் இருக்கிறது. இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. கொடுத்தா மாலையை கொடுக்கும் என்று பேச கலற்ற முடியாத சொல்றேன். கலக்க முடியல. மாலையை கொடுக்க வேண்டும் என்றால் நன்றாக தெரியும். தெரியும், தெரியும். அதனோடு உங்களை கூட வர முடியாது. இது உங்க ஊர் நியாயமா? ஆமா, இந்த மாலைக்கு மேல் இனிமேல் அவ்வளவு ஆசை இல்லை. இதை போல எத்தனையோ மாலைகள் இருக்கு. புரிஞ்சு பேசுங்க. சரி, அந்த பொண்ணு மாலையே நம்ம கழுத்துல போட்டுக்கோமே. இதை கலக்க முடியாத காரணத்தால் தர முடியாது. இந்த மனுஷன் மாலையும் தர முடியாது, கூட வர முடியாது. இப்படி குளிக்கிட்டு போறாரு. அவவே கூப்பிடாமே போறா. பொம்பளை கூப்பிட்டு வரலன்னா இவன் ஆம்பளை ஏதாண்டு மகாமட்டம். மாமா, என்ன மாமா செய்யறது? மாலையும் தர மாட்டாரா, கூட வர மாட்டாரா? மாமா சிந்திக்கிறார், மாமா சிந்திக்கிறார். என்ன பண்றே? என்னயா யோசனை? என்ன நீ என்ன பண்ற? அவர்கிட்ட நீ அவர்கிட்ட பண்ற? ஐயோ, நான் அது சொல்லணும்மா. நீ என்ன சொல்றேன்? அவர்கிட்ட உங்களை மாதிரி நானும் அந்த இடத்துக்கு வந்து அப்புறம் எனக்கு மரியாதை இல்லை. மாமா, நீ என்ன சொல்ற? சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க மாலை எனக்கு தர வேண்டாம். சரி, என் கூடயே நீங்க வர வேண்டாம். என்ன மாமா, நீங்க மாலையும் தர வேணா கூட வர வேணாம்? அந்த வெத்தலையில வச்சிருக்கும் போற போற ஒரு மைய. வெத்தலையில மையா? மைய வச்சு கொடுக்க. என்ன மைய மாமா? தெரியாது. இத்தனை வருஷம் காலம் பாட்டிக்கிட்ட அடிமையா இருக்கு. என்ன காரணம்? என்ன காரணம் தெரியாத உனக்கு? அது எனக்கு வச்ச மைய தானே. பாட்டியா? அம்மா உங்களுக்கா? ஐயோ, ஏங்க அப்படி? என்ன மைய மாமா? எனக்கே மைய. எனக்கு வச்சது இருக்கட்டும். சரி, ஒரு தடவை எனக்கு மைய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி இது அம்மியில வெட்டி மைய அரைச்சு விட்டு அந்த அதை வலிச்சு வச்சு விட்டு இந்த அம்மிய போட்டு கழுவுச்சு. அந்த தண்ணி போய் சாக்கடல விழுந்துருச்சு. அந்த சாக்கடை தண்ணிய ஒரு ஆம்பளை கழுத குடிச்சு விட்டு உன் பாட்டி ஒரு வாசம் வளர்ந்துட்டே தெரிஞ்சிருக்கு. அந்த தண்ணிக்கு அவ்வளவு அந்த சாக்கடை தண்ணிய குடிச்சு விட்டு ஒரு மாசமா கிளவியே கழுத துரத்தி இருக்கு. அப்ப பாக்க போனா கழுதுக்கு பின்னாடிதான் நீங்க. மூணு விதம் இருக்கு. என்ன விதம்? இது சாங்கணி, சங்காங்கணி, இது மாங்கணி. இப்ப சாங்கணியில் எடுத்தோம்னா ஆறு நாள். மாங்கணி வேண்டாமா? இல்லம்மா, அது விவரம் இருக்குல்ல. சாங்கணி எடுத்தா ஆறு நாள் தான் இருப்பாரு. மாங்கணி எடுத்தா ஆறு மாசம் இருப்பாரு. மம்மாங்கணி எடுத்தா ஆயுள் முழுதும் இருக்கும் அவரு. ஆயுள் முழுதான் இருக்கணும் உனக்கு. முதல்ல வச்சுத்தரேன் பாரு. ரொம்ப நாள்பட்ட சரக்கு போல் இருக்கு.
மாமா வசியமை இதுல வச்சிருக்கிறாரு, கீழே போடாம உங்க வாயில போட்டுக்கங்கன்னு சொல்றேன். சரி மாமா, இத சொல்லக்கூடாது, சொல்லாம கொடுத்து அந்த மனுஷன் கையில கொடுத்துறேன். அதாவது நான் படிச்சவன் தப்பா நினைக்காத, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி ஜாயின் பண்ணாத கரெக்ட் அப்படி பாஸ் ஆகும். மாலையும் தர வேணாம், என் கூடவும் வர வேணாம். ஆமாங்க, நீங்க மாலை தர வேணாம், என் கூடவும் வர வேணாம். நல்ல விஷயத்த சொல்றீங்க. ஆமா, ஏன்னா உங்க திருமணத்துக்கு வந்து இப்படி சண்டை சச்சரவா போறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு நாங்க நாட்டி ஆட வரணும், அதனால சமாதானமா போயிட்டோம் அப்படிங்கிறது இந்த தாம்பூலத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கூப்பிட மாட்டீங்க, சமாதானமா போனதுக்கு அறிகுறி. இவ்வளவு நேரம் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டமே அப்படின்னு ஒரு சந்தோஷத்துக்கு. அதேதான், இத வாயில போட்டுக்கோங்க. மாமா நிக்க வச்சுக்கிட்டு போடணும். சரி, அப்ப எல்லாரையும் கூட்டு சொல்லிருக்கலாமா? போய் வரிவேசாம ஐயோரே. சரக்கு பாண்டிச்சேரி சரக்கு கப்புனு முடிஞ்சுக்கிடுச்சு. போய் வருவேடா. எங்க எங்க போற மாமா? மரத்து வேலை செய்தியோ இல்ல எங்க போற? சித்திரை மாத நிலவு உனக்கும் எனக்கும் செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ? உனக்கும் எனக்கும் செய்த பொருத்தம் என்ன பொருத்தமோ? என்ன பொருத்தம் பிறருக்கே பொருந்துமோ? என்ன பொருத்தம் மா
நிச்சயமா முடியாது, அதெல்லாம் முடியாது. போய் வருவேன் சாவையோரே, போய் வருவேன்.